பொதுவாக இந்த மாதிரி திடீர் நிகழ்ச்சியில் பேச சொன்னாலே பேச வராது, ஏன்னா நாங்களாம் டயலாக் எழுதி கொடுத்து தான் பேசி பழக்கம். ஸோ பையா மாதிரிலாம் எந்த கருத்து எதுவுமே தெரியாது. பட் ஏதோ இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கையிலே போட்டும் கபாலிச்சு வரும். நம்ம தமிழ்ச்சிற்பி ஐயா அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நான் லொலு சபா பண்ணுறதுலேருந்தே அவர் என் கூட இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு கவிதை இதை பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சிடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து பொதுவாக சிவன் பக்தன், எனக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார்னா அப்படி ஒரு உயிர் எனக்கு அவர் தான். ஸோ என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாச்சும் வந்துட்டு இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா வந்துட்டு ஒரு காரு ஃபோனு இதெல்லாம் வச்சுருந்தா மரியாதை, என்னப்பா அவர் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காரு, அவர் என்னப்பா ஐஃபோன் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு மரியாதை. அதே நடிகங்கிட்ட அந்த காரு அந்த ஃபோன் அப்படி இல்லைன்னா மரியாதை தர மாட்டாங்க, ஏ ஒன்றும் இல்லை போகலடா அவன் ஏதோ நார்மலாக ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தெய்வத்தை தேடி போகிறவங்க தெய்வத்துக்கிட்ட இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு மரியாதை வரும். இப்போ நான் திருவண்ணாமலை போனேன் ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு, அவர் சாப்பிட்ட கொட்டாங்குச்சி வச்சுருந்தாங்க, அந்த கொட்டாங்குச்சிக்கு அவ்வளோ மரியாதை. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தா ஒரு மனுஷனுக்கு மரியாதை வருது, ஆனால் ஒரு மனுஷன் கொட்டாங்குச்சி வச்சுருந்தா அந்த கொட்டாங்குச்சிக்கு மரியாதை வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு போகிற ஒரு பயணம் தான் தமிழ் சிற்பி இப்போ பண்ணிகிட்ருக்கிறது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி இந்த மாதிரி வந்துட்டு போகிறத செய்கிறது. ஸோ இங்கே ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், பெரியவங்க எல்லாருமே இருக்கீங்க. உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த ஒரு சந்தோஷமாக நீங்கள் சொன்னால் கலந்துக்கிட்டதை நினச்சி சந்தோஷப்படுறேன். என்னோடய நண்பன் ஆர்யா அப்புறம் கணேஷ் அவர்கள் ரொம்ப பிஸியான ஷூட்டிங் ஷெட்யூல், ஏன்னா அவன் இவருக்கு தமிழ் சிற்பிக்கு தெரியாது, எனக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இது மாதிரி நான் வெளியிடணும்னா கூட இன்னொருத்தர் வேணும் அப்படின்னும்பொழுது சொன்ன உடனே ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி ஆர்யா கொஞ்சம் உடம்பு கூட முடியல இருந்தாலும் வந்திருந்தான். ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் தெரிவிச்சுக்கிறேன்.